மோட்டோ G24 பவர். ஏன்னா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லையடா. இது மாதிரிலாம் வந்தால் தூக்கி போட்டுருங்கப்பா, ரிட்டர்ன் போட்டு அமுச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் வருது, இல்லை பிரச்சனையே இல்லை. ஏன்னா 8GB ரேம் சப்போர்ட் பண்ணுற மாடலுக்கு எதுக்குடா 16GB அடிஷ்னல் வெர்ச்சுவல் ரேமோட சேர்த்து? என்னடா கேமராவில் இவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சுருக்கீங்க? டே மோட்டோ திருந்துங்கடா. என்னடா இப்படி ஹேங் ஆகுது? சரி வாங்கலாமா வேணாமா? வணக்கம் மகளே, இதுதான் மோட்டோ G24 பவர். இந்த வீடியோவில் இதை பற்றி 99.9% கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் பாதியிலே ஓட்டி ஓட்டி பார்ப்பீங்க, ஒரு சில பேர் பாசிட்டிவ் மட்டும் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அசால்ட்டாக போயிடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் லாஸ், புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மகிட்ட இருக்கிறது 4GB 128GB வேரியன்ட். இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வேற என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் ஓப்பன் பண்ணும்போது வழக்கமாக மோட்டோ G34 வர மாதிரி அதே ஸ்க்ராட்சு வித்தியாசமான இடத்துல இருந்துச்சு. ஆனால் அதை நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன். மேபி உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் போட்டுருங்க, மன்னிக்கவே மன்னிக்காதீங்க. இப்பெல்லாம் பண்ணாதான் மோட்டோ மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். பில்டு குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பேக்கேஜிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணியிருந்தாலும் நம்ம ஸ்டைலில் எகெயின் இன்னொரு அன்பாக்சிங் இப்போ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபோனோட சேர்ந்து கேஸுமே உள்ளே இருந்துச்சு. கேஸ் இந்த டைம் கொடுத்துருக்காங்க, மோட்டோ G34 மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ரொடக்டரும் இருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் அவங்க பிராண்ட் நேம் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பீல் ஆஃப் பண்ணவுடனே எகெயின் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி, அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வேற என்னென்ன இருக்கிறத பார்த்தலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு, 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்பவே ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்ததா இங்கே ஒரு டைப் சி டு டைப் ஏ கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வாரண்டி அண்ட் யூசர் மேனுவலுக்கான சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன். இங்கே பில்ட் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு மோட்டோ G34 மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அங்கே இங்கன்னு சிலது சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி முக்கியமாக அந்த கேமரா பம்ப் பக்கத்தில் லைட்டாக சேஞ்ச் இருக்கு. அதை தவிர்த்து 3.5mm ஜாக்கை மேலேருந்து கீழே மூவ் பண்ணியிருக்காங்க, சாரி கீழேருந்து மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பதிலாக இங்கே டெடிக்கேட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அடுத்து ஃபோனோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது இங்கே 200 கிராம் பக்கமாக வெயிட் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, லைட்டாக வெயிட் ஃபீலாக தான் செய்யுது. இருந்தாலும் இங்கே கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க் ப்ளூ, கிளேசியர் ப்ளூன்னு ரெண்டு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்மள்கிட்டக்கிறது இங்க் ப்ளூ. இந்த இங்க் ப்ளூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, அதில் குறையே சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன இந்த டிசைன் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால நல்லாவே வலிக்கிட்டு போகுது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி எந்த இதுவுமே ஒட்டல. நம்ம என்னதான் கையில் ஈரமாக இருந்தாலோ இல்லை டஸ்ட் இருந்தாலோ அது பெருசாக ஒட்டல இந்த ஃபோனில். அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3க்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் சின் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே சின்னுன்னு சொல்கிறது இந்த ஸ்க்ரீனுக்கும் ஃப்ரேமுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பிளாக் ஏரியாவை தான் சின்னுன்னு சொல்கிறோம். அப்படியே ஃபோனோட ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டனோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே வேலை செய்யுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே முன்பக்கமாக பார்க்கும்போது ஃபேஸ் அன்லாக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபேஸ் அன்லாக் மோட்டோ G34ல இருந்த மாதிரி லோ லைட்டில் எந்த பிரச்சனையுமே பண்ணல, நல்லாவே வேலை செய்யுது. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நார்மலான வாட்டர் ஸ்ப்ரேலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கும், முக்கியமாக பின்பக்கம் இல்லை முன்பக்கமாக ஒரு டைரக்ஷன்லேருந்து அடிக்கும்போது மட்டும். இதுக்காக தண்ணியெல்லாம் முக்கியெல்லாம் எடுத்துடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் 3.5mm ஜாக் இதோட டாப்பில் கொடுத்துருக்காங்க. இது டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வித் 3.5mm ஜாக்ன்றது இம்ப்ரெசிவான விஷயமா தான் தெரியுது. நெக்ஸ்ட் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 4G நெட்ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. 4G ஸ்பீடு ஓரளவுக்கு 20 MBPS அந்த மாதிரி ஸ்பீடு தான் வந்துச்சு. இது நெட்ஒர்க் ஏரியாவை பொறுத்து மாறும், உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபோனோட லெஃப்டில் ஒரு சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ஸ்லாட் 2 SIM இல்லைனா 1 மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணும். இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது, டெடிக்கேட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் காலிங்னு வந்தோம்னா இங்கே ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கிறதுனால இதோட ரிங் டோன் வால்யூம்ஸ் நல்லாவே இருக்குது. என்ன மோட்டோ G34ல இருந்த மாதிரி இங்கே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, பாட்டமில் ஒரே ஒரு சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதோட காலிங் குவாலிட்டி அவுட்டோராக இருந்தாலும் சரி இன்டோராக இருந்தாலும் சரி பிரச்சனையே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் மோட்டோ G34ல டிஃபால்ட்டாக கால் ரெக்கார்டிங் இல்லை நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதை சிம்பிளாக உங்களோட ஃபோனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற 3 dot பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக கால் பீயிங் ரெக்கார்டுன்னு இல்லாமல் நார்மலாக பீப் சவுண்டோட கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மோட்டோவில் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இங்கே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கிற இயர்பீஸ் பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதோட சாம்பிள்ஸ் நான் இங்கே ப்ளே பண்ணி பார்க்குறேன், நீங்களும் கேளுங்க.
அடுத்ததா பேட்டரிஸ் வரும்போது இங்க 6000 மில்லியம் பவர்க்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க 30 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் பண்ணும். இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல முன்னாடி நம்ம ரியல்மி N53 ஒரு மாடல் பார்த்துருப்போம். அந்த மாடலில் 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க, சப்போர்ட்டோடையும் இருந்துச்சு. அதே இங்கே மோட்டோ G24 பவர்லையும் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸாக பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது, இங்கே இது சார்ஜ் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 35 minutes ஆச்சு 0-100% ஆக. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு 30 minutes ஒரு 44% ஈஸியாக சார்ஜ் பண்ணிடுது. உண்மையாலுமே இந்த பட்ஜெட்டில் இது ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா, பேட்டரி லைஃபும் அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 hours 15 minutes ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. நான் ஒரு 70%-90%க்கான பிரைட்னஸும் வால்யூம் லெவல் ஒரு 50%-100%னு சொல்லிட்டு மாட்ரேட்டாக மாற்றி செக் பண்ணேன். இது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் அப்ளிகேஷன் செக் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, கேமராஸு, கேமிங்கு, இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நான் செக் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ டைம் வரலையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் ஸ்க்ரீனில் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ். இங்கே ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 4GB 128GBக்கான LPDDR4X RAM, UFS கிடையாது, eMMC 5.1 storage type கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அது 8GB 128GB வேரியன்ட், சேம் LPDDR4X RAM அண்ட் eMMC ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க என்ன பஞ்சாயத்துனா, அந்த eMMC ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஸ்லோவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். இங்க ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 250 MBPS ல இருந்து 290 MBPS வரலையும் கிடைச்சு, இது ரொம்பவே லோ. அட்லீஸ்ட் UFS 2.1 கொடுத்திருந்தாங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அரௌண்ட் 500 MBPS ல இருந்து ஒரு 800 MBPS வரலியுமான ஸ்பீட் கிடைச்சிருக்கும், அது இங்கே கிடையாது. சரி, இதோட நினைச்சான்னு கேட்டால் இல்லை, இங்கே ரேமை பொறுத்த வரைக்கும் ரேம் பூஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 4GB வேரியண்ட்டை அப் டு 4GBக்கான ரேம் வரலியா, அதாவது வர்ச்சுவல் ரேம் வரலியா நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். 8GB வேரியண்ட்டை அரௌண்ட் 8GB வரைக்கும் நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன காமெடியான விஷயம்னு வச்சுங்களேன், மக்களை நல்லாவே முட்டாளாக்குற மாதிரியான மார்க்கெட்டிங் இது. இங்கே என்னன்னா, இதோட ப்ராசஸரோட மேக்ஸிமம் சப்போர்ட்டே வந்து 8GB ரேம் தான். இவங்க எங்கிருந்து 8GB அடிஷனல் ரேமோட 16GBக்கான ரேம் எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே கொடுத்தாலும் அதில் ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்ததான் இதோட ப்ராசஸர். இங்கே ப்ராசஸர் மீடியாடெக்கோட G85 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் 12 nanometer ஆப்டோகோர் ப்ராசஸர். இது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ப்ராசஸர், இன்னுமே இந்த செக்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் ஆகியிருந்திருக்கணும், ஆனால் ஆகல, அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த பெஞ்ச் மார்க்கிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூட்டோல அரௌண்ட் 2.6 lakh வரலையும் கிடைச்சிச்சு Antutu 10. இது கிக் பெஞ்ச் போகும்போது சிங்கிள் ஸ்கோர்ல 417 points மல்டி ஸ்கோர்ல 1391 points கிடைச்சிச்சு. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தெர்மல் த்ராட்லிங் வரும்போது வெறும் 75%க்கான ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் தான் கிடைச்சிச்சு. முக்கியமா பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர்லாம் அதிகமா த்ராட்லிங் வந்து பெருசா ஃபேஸ் பண்ணாது. ஆனா இந்த போன்ல இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் நல்லாவே த்ராட்லிங் ஹெவியா ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா வர்ஸ்ட். நெக்ஸ்ட் இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ஜியில் ஸ்மூத் அண்ட் பேலன்ஸ்டில் அல்ட்ரா கிராஃபிக் செட்டிங் வழியாகவும் HD ஐ செட்டிங் வழியாகவும் ப்ளே பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு 30 minutes மேலே ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது ஃப்ரேம் ட்ராப் நல்லாவே நோட்டீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கால் வருதுன்னு வச்சிங்களேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. கேட்டால் அதுவும் கிடையாது, அங்கேருந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கனாலும் லேக் ஆகுது. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுலையுமே ஹீட்டிங் நல்லாவே ஃபேஸ் பண்ணுது. முக்கியமாக ஃப்ரண்ட்டில் டாப் அண்ட் பாட்டம்லையும் பேக் சைடில் டாப் ஏரியாவில் இந்த ஹீட்டிங் நல்லாவே நோட்டீஸ் ஆகுது. ஸோ இங்கே கேமிங்ன்றதும் நல்லாவே அடி வாங்கியிருக்குது இந்த வேரியண்ட்டில். அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா, இங்கே 6.56 inch HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்கே நார்மலாக ஸ்க்ரோலிங்கில் எந்த இஷ்யூமே கிடையாது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இன்டோரில் நல்லாவே மேனேஜ் பண்ணிச்சு, அவுட்டோரில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஈவன் எக்ஸ்ட்ரீமான லைட்டிங் செக் பண்ணி பார்த்துருந்தேன், இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. என்ன ரிஃப்ளெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது, இது மட்டும்தான் குறை. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு ரீசனபிளான டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோ பிளேபேக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 4K வரையும் சப்போர்ட் பண்ணுது யூடியூப்ல. ஆனால் 4K நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா நல்லாவே ஃப்ரேம் ட்ராப் இருக்குது, லேகாகவும் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட ஹார்ட்வேர் சப்போர்ட்டே வந்து 1080p 60 fps வரலையும் தான் இருக்குது. ஆனால் மோட்டோ 4K வரலையும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் இங்கே. சரி ஓகே, 1080p 60 fps அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணும்போது பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வீடியோ பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை. மேபி இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்டேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இங்க கேமராஸை பொறுத்த வரைக்கும் மோட்டோ செம்மையா சொதப்பி வச்சிருக்காங்க. கேமரா அவுட்புட்டை தாண்டி இங்க கேமராவை செலக்ட் பண்ண விதத்துல இருந்து உள்ள ப்ராசஸ் ஆகிற விதத்துல இருந்து நிறைய பிரச்சனை இருக்கு. மொதல் விஷயம், கேமரா அவுட்டோர் கண்டிஷன்ல ஷூட் பண்ணும் போது திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிடுது. நீங்க என்னதான் ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் அவுட்புட்ல வர பிக்சர் வந்து பிளர்ரா இருக்கு, அதுல எந்த டீடைலுமே இல்ல, அது ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட், நீங்க ஒரு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் வருது, நீங்க கேமரா சட்டர ஒரு ரெண்டு மூணு டைம் ப்ரெஸ் பண்றீங்க அந்த கேப்சர் பண்றதுக்காக அப்படின்னா, ஒன்னு இல்ல ரெண்டு டைம் ப்ரெஸ் ஆகுது, மூணாவது டைம் ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது, மறுபடியும் நாலாவது டைம் அஞ்சாவது டைம் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ப்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூ இருக்கு, இது ரெண்டாவது இஷ்யூ. அடுத்தது, ஒரு போட்டோவை எடுத்து முடிச்ச பின்னாடி ப்ராசஸ் ஆகிறதுக்கு மோட்டோ G34 லேட் ஆச்சு, அதோட இங்க இன்னும் அதிகமான டைம் எடுத்துக்குது ப்ராசஸ் ஆகுது. அடுத்த பிரச்சனை என்னன்னா, கேமரா ஹார்ட்வேர் செலக்ட் பண்ண இடம், இங்க 50 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க, அதோட 2 MB மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த கேமரா ஹார்ட்வேர் இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம்னா, இங்க இந்த மீடியாடெக் G85 ப்ராசஸரோட மேக்சிமம் ISP சப்போர்ட் வெறும் 48 MP கேமரா தான். இதுதான் இது நிறைய பிரச்சனைக்கான காரணமா இருக்குமோ நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஓவர் பவரா ஒரு இதை கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும்னு கேட்டால் அது குவெஸ்டினபிள் தான். சரி, இதோட நினைச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஓகே பெட்டரா இருக்கு. ஏன்னா அண்டர் 10K நிறைய 16 MP கேமரா இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா இது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா வெறும் 4 MP தான் இருக்கு. நீங்க என்னதான் அதை போய் செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணாலும் அகெயின் நீங்க அந்த கேமரா க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது அதே 4 MP தான் இருக்கு. நீங்க கேமரா மோட லாஸ்டா வச்சு யூஸ் பண்ணும்போது அதே மோட நீங்க மறுபடியும் ஆன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையே நீங்க கிளிக் பண்ணி வச்சாலும் அகைன் அதே 4 MP மோட் தான் காட்டுது. என்ன மோட்டோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்ப கேமரா பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் கேமராஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாம். பேக் கேமரா பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நார்மல் மோடு, போர்ட்ரேட் மோடு, 50 MP மோடு, ப்ரோ மோடு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அண்டர் 9K செக்மெண்ட்ல இருக்கிற கேமரா கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதில் எந்த குறையும் இல்லை. ஈவன் எக்ஸ்ட்ரீமான லைட்டிங் கண்டிஷன்லையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிச்சு, சப்ஜெக்டை ஓரளவுக்கு டீட்டெயிலாக காட்ட முயற்சி பண்ணியிருக்கு, கலர்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன, பேக்ரவுண்டு ரொம்ப லைட்டிங் அதிகமாக இருக்கும்போது அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் லைட்டாக அடி வாங்குச்சு. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இதோட அவுட்புட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. சில நேரங்களில் ஒரு மாதிரி ஒயிட் அடித்த மாதிரி இருக்குது லைட்டிங் கண்டிஷன் அதிகமாக இருக்கும்போது. இதே லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே உங்கள் ஃபேஸில் லைட்டிங் அடிக்கிற வரலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் லைட்டே இல்லாத கண்டிஷனில் போகும்போது பேக் கேமரானா நீங்கள் ஃப்ளாஷை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா ஃப்ளாஷை வச்சு யூஸ் பண்ணலாம், அதோட டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் கிடச்சிச்சு. சில நேரங்களில் சுத்தமாக டீட்டெயில்ஸும் இல்லை, அவுட்புட்டும் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் அப்படியே வீடியோக்கு போவோம். இங்கே வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p 30 FPS வரையும் தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுலுமே ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் ரொம்பவே கிராப்பின் பண்ண மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணுது, இருந்தாலும் இந்த ஷேடிங் அலாலையாக வர மாதிரியான பிரச்சனைகள், லைட்டிங்கில் இருக்கிற டைனமிக் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல இந்த வீடியோவால். இந்த வீடியோ ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்குது, பெருசாக எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 14 வருது, அவுட் ஆஃப் தி பாக்ஸ், இது உண்மையாலுமே நல்ல விஷயம்னு சொல்லலாம். நிறைய பிராண்ட்ஸ் இன்னுமே ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துட்ருக்காங்க, முக்கியமாக அந்த ரெட்மிலாம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுலேயே அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெறும் ஆண்ட்ராய்ட் 13 தான் கொடுத்துருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே மோட்டோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதும் ரொம்பவே நல்ல விஷயம். இது அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்களோட MyUX கொடுத்துருக்காங்கல்ல, அந்த யூஐ அந்த அளவுக்கு இந்த ஃபோனில் ஸ்டேபிளாக ஒர்க் ஆகலை. முக்கியமாக பேட்டரி இண்டிகேட்டரில் ஸ்க்ரீன் ஆன் டைம்னு ஒரு ஆப்ஷன் காட்டும்ல, அந்த இடத்துல சில நேரங்களில் எந்த ஸ்க்ரீன் ஆன் டைமும் காட்ட மாட்டேங்குது. அப்படியே காட்டினாலும் 2 hours வரலியுமான ஸ்க்ரீன் ஆன் டைம் காட்டுது. அதுக்கு அடுத்தது நான் ஃபுல்லாக பேட்டரி ட்ரைன் ஆகிற வரலையும் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தா எந்த ஸ்க்ரீன் ஆன் டைமும் அங்கே காட்டல. நெக்ஸ்ட், டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனும் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. சில நேரம் அப்படியே எரர் காட்டி 0 ஸ்டக் ஆகி நிற்குது, சில நேரத்தில் ஒழுங்காக காட்டுது. ஓகே, டெஸ்டிங் பர்பஸ் நான் போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நார்மலாக இருக்கிற மக்கள் போய் பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ கம்மியாக தான் பேட்டரி லைஃப் கிடைக்குதா அப்படின்னு சொல்றது மோட்டோக்கு தான் கெட்ட பேர். கண்டிப்பாக அதை அவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் 14 ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலையும் மேலே ஒரு சின்ன பார் தெரியுது, அதுவும் ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி வராமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன். இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அப்ளிகேஷனை லோட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வரும்போது இல்லை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு வரும்போது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. நெக்ஸ்ட், மோட்டோவில் வர ரெகுலரான ஜெஸ்டர் சப்போர்ட்லாம் இதுலேயும் இருக்குது. ஆனால் மோட்டோ கனெக்ட், மோட்டோ ரெடி ஃபார் அந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் இந்த ஃபோனில் கட் பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டோ G34 மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்க, அதர் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா வைஃபை 5 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, ரெகுலராக வர எல்லா சென்சார்ஸுமே இதுலேயும் இருக்குது, ஓரளவுக்கு அது ஒர்க் ஆகவும் செய்யுது.
நெக்ஸ்ட் இதோட ப்ரைசிங். இங்கே ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 8,999 ரூபாய்க்கு இருக்குது. ஒருவேளை உங்கள் கையில் பழைய ஃபோன் இருக்குது, அது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வழியாக அடிஷ்னலாக ஒரு 750 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்படி நீங்கள் போடுறீங்கன்னா அதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் 8,250 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கார்டு ஆஃபர் மாதிரி எந்த ஆப்ஷனுமே இப்போதைக்கு இல்லை. மோட்டோ வெப்சைட்டில் மட்டும் கிரெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 200 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, ஃபைனலாக இந்த ஃபோன் நம்ம செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் ஃபஸ்ட் இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் பாருங்கள். இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் அண்ட் கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 33 வாட்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கேமராவோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 அவுட் ஆஃப் பாக்ஸோட வருது. அதுவும் இல்லாமல் 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஹீட்டிங் அண்ட் த்ரோட்லிங் இருக்குது, கேமிங் விளையாடும் போது லேக் ஆகுது, கேமரா ஆப் நிறைய கிராஷஸ் இருக்குது, ஃபால்ஸ் மார்க்கெட்டிங் நிறையா பண்ணியிருக்காங்க, முக்கியமாக ரேம் மாதிரியான விஷயங்களில் கேமரா ஹார்ட்வேர் ஓவர் பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதனாலேயும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மைண்டில் வச்சு பார்க்கும்போது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இப்போதைக்கு நீங்கள் மோட்டோ G34 கூட போகலாம், இல்லைன்னா போக்கோ M6 Pro 9,500 ரூபாய்க்கு கூட இந்த செக்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக ஆஃபரில் கிடைக்குது. எதர் மோட்டோ G34 இல்லைனா போக்கோ M6 Pro, அது ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். மோட்டோ G24 பவர் இப்போதைக்கு வேணாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபால்ஸ் மார்க்கெட்டிங்லாம் மோட்டோ நிறுத்திட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிச்சு நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் டாமினன்ட் பொசிஷனில் வரலாம். ஏன்னா லாஸ்ட் இயரில் நிறையவே நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்பெக் மாதிரியான விஷயங்களில், சாஃப்ட்வேர் அப்டேட்லையும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மோட்டோ குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.